வணக்கம். நம்ம உண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆயுர்வேத சாஸ்திரத்தின்படி நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். உணவு நீரோடு கலந்தால் அது அமிர்தம், உணவு காற்றோடு கலந்தால் அதுவே விஷமாகின்றது என்று ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது பேசாமல் வாயில் சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது உமிழ்நீரோட மெதுவாக மெதுவாக மென்று மென்று சாப்பிடணும். 21 தடவை மென்று முழுங்கணும். அப்போ தான் அந்த உணவு சரியாக ஜீரணமாகும். நம்ம சாப்பிடும்போது பொதுவாக வெளியில் பேசிக்கிட்டு சாப்பிட்றோம், இல்லை வாய் திறந்து அதிகமாக சாப்பிட்றோம், அந்த மாதிரி இருந்தோம்னா உள்ள காற்று அதிகமாக போகும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ளோட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜீரணம் சரியாக நடக்காது. அதனால் இன்றிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் வைக்கணும். ஏன்னா பெரும்பாலும் உணவு சாப்பிடும்போது எந்த இடத்துலையும் கவனம் சிதறாமல் பகவானுடைய நினைவோடு சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவு வந்து உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களையும் கொடுத்து உங்களை பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இனி நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் கவனமாக சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.